ஹாய், உங்கள் அனைவரையும் எமது இங்கிலீஷ் படிப்போம் சேனலிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் படிப்போம். இன்று நாங்கள் படிக்க இருப்பது இங்கிலீஷ் அல்பபெட்டில் உள்ள வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ், அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். இங்கிலீஷ் படிப்போம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அத்தோடு எமது ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். இனி பாடத்திற்கு போவோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ், ஆங்கில எழுத்துக்கள். அதாவது ஆங்கிலத்தில் உள்ள மொத்தம் 26 எழுத்துக்களும் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று வவல்ஸ். அந்த வவல்ஸ் இந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றன, எல்லோ கலர். மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அவை அனைத்தும் வவல்ஸ் ஆக கருதப்படும். தமிழில் கூறுவோமானால் உயிர் எழுத்துக்கள். இந்த ஏ, இ, ஐ, ஓ, யு இவை அனைத்தும் வவல்ஸ் ஆக கருதப்படும். தமிழில் மொத்தமாக 12 உயிர் எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆனா, ஆவனா, ஈனா, ஈ என்ன, ஊனா, ஊ ஒன்னா, ஏனா, ஏ என்ன, ஐ என்ன, ஓனா, ஓ ஒன்னா, அவ்வனா, இப்படி என்று மொத்தமாக 12 எழுத்துக்கள் உள்ளன. இந்த உயிரெழுத்துக்களை வைத்தல்தான் ஏனைய சொற்களுக்கு வாக்கியம் அமைக்கப்படும். ஆங்கிலத்திலும் அதே போன்றுதான். வவல்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 எழுத்துக்களையும் வைத்துத்தான் ஏனைய வாக்கியங்கள், சொற்கள் அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன. இந்த வவல்ஸ் மொத்தமாக 5 எழுத்துக்கள் உள்ளன. தமிழில் 12 எழுத்துக்கள் உள்ளன. இந்த வவல்ஸில் 6வது இன்னும் ஒரு எழுத்து இருக்கின்றது, அது வை. வை என்ற எழுத்தும் வவல்ஸாக பல சொற்களில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அவை என்ன என்பதை நாங்கள் உதாரணமாக பார்ப்போம். கான்சனன்ட்ஸ், இந்த 26 எழுத்துக்களிலும் 21 எழுத்துக்களும் கான்சனன்ட்ஸ் ஆக கருதப்படும். அதாவது மெய்யெழுத்து என்று கூறலாம். மெய்யெழுத்து என்றால் தமிழில் என்ன? இக், இங், இச், இட், இத், இப் ஏனைய எழுத்துக்கள் மெய்யெழுதாக கருதப்படும். ஆனால் இந்த இடத்தில் மெய்யெழுத்திற்கும் கான்சனன்ஸ்க்கும் பொருத்தம் ஏற்படாது. ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் சில விடயங்கள் ஆங்கிலத்திலிருந்து வேறுபடும். எனவே ஆங்கிலத்திலிருந்து அதே விடயத்தை நீங்கள் நேரடியாக கருத்தில் எடுக்கவும் முடியாது. எனவே இந்த 26 எழுத்தில் பிசிடி, எஃப்ஜி, ஹெச், ஜே, கே, எல்எம்என், பி, கியூஆர், எஸ்டி, WXYZ இந்த எழுத்துக்கள் கான்சனன்ஸ். இப்பொழுது நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஏயை எடுத்துக்கொள்ளும். வவல்ஸில் வவல்ஸில் இந்த ஏயை வைத்தும் ஏனைய அந்த கான்சனன்ட் எழுத்தை வைத்து சொற்கள் உருவாக்கப்படுகின்றது. உதாரணமாக சில சொற்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பேக், கேட், டேட், ஏட், கேஸ், ஹெட். அடுத்ததாக இ எழுத்து, வவல் லெட்டர் இ, ஜெட், கீ, லெட், ஈட், நெட், பெட். நெக்ஸ்ட் வவல் லெட்டர் இஸ் ஐ, ஃபிட், டிட், கிட், நில், ஃபிட். நெக்ஸ்ட் ஓ, ஃபாக்ஸ், காட், டோக், ஃபக், நாட், ஹாட், யு, பக், கட், மட், நட், புட், யு. ஸோ இந்த இடங்களில் கிரீன் கலர், அதாவது பச்சை நிறத்தில் காணப்படுபவைகள் கான்சனன்ட் எழுத்துக்கள். மஞ்சள் நிறத்தில் காணப்படுவது வவல் லெட்டர்ஸ். வவல் லெட்டர்ஸ் அண்ட் கான்சனன்ட் லெட்டர்ஸை பயன்படுத்தி வாக்கியங்கள் எவ்வாறு அமைகிறது என்று பார்ப்போம். முதலாவது, ராம் இஸ் அ குட் பாய். ராம் இஸ் அ குட் பாய். இந்த இடத்தில் RAM என்றால் ராம். ஏ இல்லாமல் நாங்கள் ஆரையும் எம்மையும் போட்டால் ரிம் என்று உச்சரிக்க முடியாது. எனவே அந்த இடத்தில் ஏ இட்டால் ராம் என்று உச்சரிக்கப்படும். அதுபோன்று இரண்டாவது சொல்லில் இஸ் என்று இருக்கிறது. இதில் ஐ எழுதும் பொழுது அந்த உச்சரிப்பு உச்சரிக்கப்படுகிறது. மூன்றாவது சொல் ஏ. நான்காவது சொல்
ஓ ஐந்தாவது சொல் ஓ. இந்த இடத்தில் ராம் இஸ் அ குட் பாய் என்பது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் இரண்டு எழுத்துக்களும் இடப்பட்டுள்ளன. இரண்டாவதாக, ரமீஸ் ஹேஸ் மை பென். ரமீஸ் ஹேஸ் மை பென். இந்த இடத்தில் ரமீஸ் என்பதற்கு மூன்று வவல்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் ரமீஸ் என்பதில் ஏ இ என்ற இரண்டு வவல்ஸ்கள் இருக்கின்றன. அதுபோன்று ஹேஸ் என்பதிலும் ஒரு எழுத்து. மூன்றாவதாக, மை. இந்த இடத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், மை என்பது வை என்பது வவல்ஸ் பட்டியலில் வராது. ஆனால் வை என்ற எழுத்து அந்த உச்சரிப்பில் அடங்கும். இறுதியாக நான்காவது, பென். பென் என்பது இ என்பது வவல்ஸ். ஸோ இந்த இடங்களில் நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வவல்ஸ் என்பது உச்சரிப்பில் தான் கருதப்படும். உச்சரிப்பை கொண்டு எழுதக்கூடிய சொற்கள் தான் இந்த வவல்ஸ். மூன்றாவது, ஃபெர்னாண்டோ வில் பி கமிங் டுமாரோ. இந்த இடத்தில் ஃபெர்னாண்டோ வில் பி கமிங் டுமாரோ. இந்த ஐந்து சொற்களிலும் வவல்ஸ் இடப்பட்டுள்ளன. வவல்ஸ் அண்ட் கன்சனன்ஸ் எழுத்துக்களின் விளக்கங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களின் கருத்துக்களை எமக்கு இங்கிலீஷ் படிப்போம் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். ப்ளீஸ் சென்ட் யுவர் ஃபீட்பேக் டு இங்கிலீஷ் படிப்போம் அட் ஜிமெயில் டாட் காம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.